அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கடாயில் சூப்பரான ஒரு ஃப்ரூட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம வெறும் கோதுமை மாவு, வெல்லம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து முட்டை, வெண்ணெய், அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே வேண்டாம். அதே மாதிரி நம்ம பேக் பண்ண போகிறதும் கிடையாது, இதை வந்து ஒரு குக்கர்லேயும் வைக்க போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல ஈஸியான, நல்ல டேஸ்டியான, நல்ல ஹெல்த்தியான கேக்கும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் கேக் ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட ஒரு சின்ன பீஸ் சுக்கு சேர்த்துக்கலாம். மேலே தோல்லாம் சீவிட்டு சுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன சைஸ் பட்டை, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சர்க்கரையையும் சேர்த்தோம்னா அப்போ தான் கொஞ்சம் பவுடர் ஆகுன்றதுக்காக தான் சர்க்கரை சேர்த்தது. இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கடாயில் அரைக்கப்பளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. இப்போது இதுக்கு கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கருப்பு காஞ்ச திராட்சை ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம். அப்புறம் சாதாரண காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருந்த ஏலக்காய், கிராம்பு, சுக்குலாம் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம கொதிக்கலாம் வைக்கக்கூடாது, நார்மலாக ஒரு லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கொதி லைட்டாக வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது இதுக்கு கூட டியூட்டி ஃப்ரூட்டி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கால் கப் சேர்த்தோம்னா போதும். அப்புறமா ரெட் செரி வந்துட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் பேர்ச்சம்பளம் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த பேர்ச்சம்பளம் அப்புறம் அந்த செரி பழம்லாம் ஜஸ்ட்டு ஒன்று ரெண்டு ஸ்பூன் இருந்துச்சுன்னா போதும். இதுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். அடுத்தது ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு அரைக்கப்பளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக தான் இருக்கும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டான பட்டர் மில்க் வந்து ரெடி ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம திராட்சைப்பழம், வெள்ளம்லாம் போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள், அதுவும் நல்லா ஆறி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க் இருக்குது பாருங்கள், அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே கிறிஸ்மஸ் கேக் ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓவன் எதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு. அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு கூட பொடி பொடியாக நறுக்கின கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கின முந்திரி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேக்கான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து சுற்றி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கனமான எண்ணெய் சட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு கூட ஒன்றும் இல்லைங்க, A4 ஷீட் பேப்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே நான் வைக்கிறேன். அந்த பட்டர் பேப்பர் வந்து நல்லா அந்த மாதிரி அழுத்தி விடுங்க, அப்போ தான் ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது நம்ம கேக் பேட்டரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டிலாம் கொஞ்சம் இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். அடுத்தது இரும்பு தோசைக்கல் வந்து அடுப்பு மேலே வச்சுட்டு நல்ல கம்மி ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இந்த எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அதுக்கான மூடியை போட்டு மூடிடலாம். இதை வந்து ஒரு 25 மினிட்ஸுக்கு அப்படியே நம்ம மூடி வச்சிட போகிறோம். ரொம்ப கம்மி ஃப்ளேமில் தான் இருக்கணும். நடுவில் ஒன்று ரெண்டு வாட்டி மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அந்த மூடியில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக சொட்டி இருக்கும், அதை மட்டும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டுருங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப உள்ளே படக்கூடாது. இப்போது கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். ஒரு டூத் பிக்கோ இல்லாட்டி கத்தி எது வேணாலும் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இதை வந்து நல்லா ஆற வச்சிட்டக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது நம்ம கேக் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு அப்படியே நம்ம கடாயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். லைட்டாக சைடில் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டிங்கனாலே அழகாக அந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு நம்ம கேக். கடாயில் வந்து எதுவுமே ஒட்டலை, நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள்.
ஸோ நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கடாய் இருந்துச்சுன்னா போதும். இதுக்கு பின்னாடி இருக்கிற பட்டர் பேப்பரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ரௌன் கலரில் தாங்க இருக்கும், அதுக்குன்னு தீஞ்சு போச்சுன்னு கிடையாது. மேபி வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியலாம். இப்போ நம்ம கேக் கட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நம்ம கேக். இதுக்கு வந்து ஓவன், ப்ரெஷர் குக்கர், மண், அப்புறம் உப்பு அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கடாயில் ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ கிறிஸ்மஸ் வேற வரப்போகுதுன்றதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம். இந்த செரி, டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே சாதாரண கடைகள்லேயே கிடைக்குது. மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு மட்டும்தான் இந்த கேக் செஞ்சுருக்கோம். நல்லா ஹெல்தியான கேக்கும் கூட. 25 நிமிஷம் கழித்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கேக் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. சப்போஸ் வேகாத மாதிரி இருக்குது இல்லை அரைவேக்காடாக இருக்குன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பட் அந்த தோசைக்கல்லையே ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே வச்சு விட்டுருங்க. அந்த ஹீட்லேயே உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடும். ரொம்ப நேரமும் அப்படியே அந்த ஹீட்டில் வச்சிடாதீங்க. அப்படியே அடியில் ஃபுல்லாக உங்களுக்கு அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 25 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இந்த ஈஸியான ஃப்ரூட் கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.